இந்திரா கலெக்டர் அம்மா, பரவாயில்ல நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியே நிக்கிறாங்க. அந்த பட்டா ஃபைல, ஐயோ இந்த பட்டா ஃபைல நான் என் கையால் அவங்க கிட்ட தந்தா நல்லா இருக்காது. அதனால நீங்களே வந்து அவங்க கிட்ட தந்தா அவங்க சந்தோஷப்படுறது நீங்களும், நீங்க சந்தோஷப்படுறது அவங்களும் பார்க்க முடியும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வாங்க வாங்க. அப்படின்னா இப்ப இந்த லேண்ட் அலாட்மெண்ட் விஷயத்துல அவசரப்படுறது நல்லது இல்லைங்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம ரூல்ஸ் படி போறதுதாங்க நல்லது. அப்பா உங்க ரூல்ஸ் விஷயத்தையெல்லாம் அப்புறமா சொல்லுங்க சார், வெளியில எங்க ஆளுங்க வெயில நிக்கிறாங்க. நீங்க வாங்க கலெக்டர் அம்மா. இந்த சமயத்துல நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்? எல்லாருக்கும் தரதுங்கிறது நடக்காத காரியம். டூ ஒன் திங், ஆக்ஷன் வைங்க. யார் அதிக பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தந்துருங்க, அது உங்களுக்கு சொல்யூஷன். தேங்க்யூ. வர மேடம். இப்படி ஏன் வேலையை இழுத்து விட்டுக்கிறீங்க? ரூல் சொத்துக்காக தானே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஆளுங்களை வெளியே நிக்கிறாங்க, வாங்க. சாரி, இவ்வளவு நேரம் நான் ஆபீசர்ஸோட பேசிக்கிட்டு இருந்தது உங்க சைட்டை பத்தி தான். எங்க சைட் பத்தியா? அந்த பட்டா உங்களுக்கு கொடுக்க ரூல்ஸ் ஒத்துக்க மாட்டேங்குது. நேத்து வரைக்கும் ஒத்துக்கிட்ட ரூல்ஸ் இன்னைக்கே ஒத்துக்காம போச்சு. ஆமா, நேத்து வரைக்கும் அவங்க எல்லாரோட பிரச்சனையும் என்னதுன்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு கலெக்டரா நான் யோசிச்சா சில லீகல் ப்ராப்ளம்ஸ் வருது. வருதா இல்ல யாராவது வர வச்சாங்களா? நீங்க தேவையில்லாம தப்பா யோசிக்கிறீங்க. யார் பக்கம் தப்பு இருக்குன்னு தான் நான் இப்ப உன்ன கேக்குறேன். செக்ஷன் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஏலத்துல யார் அதிக பணம் தரேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடத்தை தரணும். அவங்க வசதி இல்லாதவங்கிறதுனால பணம் கட்ட ஒரு மாசம் நான் டைம் வாங்கி தரேன். எப்படியாவது பணத்தை கட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த இடத்தை நான் வாங்கி கொடுக்கறேன். ரொம்ப நல்லா இருக்கு கலெக்டர். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருந்தா நீங்க கொடுக்கற டைம் அவங்களுக்கு தேவையே இல்ல, புரிஞ்சுக்கங்க. மத்தவங்களை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க பொண்டாட்டியை புரிஞ்சுக்கங்க, அவ கடமையை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் இந்திரா, பட்டா கிடைக்கணும் வெளியே ஆசையோட நிக்கிறவங்க கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்றது? நீங்க எதுக்கு சொல்லணும் செக்ரட்டரி? மேடம், கலெக்டர் ஃபைல தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. சைட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட், நான் அந்த இடத்துல போர்டு வைங்க. பொறுப்புள்ள கலெக்டர் அவங்க மனசு வேதனைப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க, இதை தவிர என்னால எதுவும் செய்ய முடியாது. இந்திரா, ஓஎன்ஜிசி கிரேன் ரிப்பேர் பண்ண கடலூர் வரைக்கும் போற, வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும், ஜாகிரதையாரு. என்னங்க? நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரல, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்கல்ல. ரூல்ஸ் அப்படி இருக்குங்க. சும்மா இரு, ஆபீஸ் ஆபீஸ் தான், வீடு வீடு தான். ஆபீஸ் பிரச்சனை வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டு பிரச்சனை ஆபீஸ் போக கூடாது. வரேன். அக்கா, பூ வாங்கிக்க. இங்க பாருமா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எங்க மனசுல உள்ள அன்பு மட்டும் என்னைக்கும் மாறவே மாறாது. ஆபீஸ்ல ஃபைல்ல உனக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் உன் வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ள வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இட் இஸ் மை ரிக்வஸ்ட்.